ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஒரு வருஷத்தில் 20 ரூபாய் மட்டுமே செலுத்தி 2 லட்சம் தரக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய குடிமக்கள் எல்லாருமே குறைந்த ப்ரீமியத்தில் ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரை எடுக்கணுங்கிற நோக்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா. இந்த ஸ்கீமில் ஒரு வருஷத்துக்கு 20 ரூபாய் மட்டுமே செலுத்தி 2 லட்சம் ரூபாய்க்கான ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எடுக்கலாம். இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா ஸ்கீமில் எங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமினுடைய இயர்லி ப்ரீமியம், அதாவது வருடத்திற்கு ஒவ்வொரு முறையும் 20 ரூபாய் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் முறையில் கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரணத்தினாலேயே அக்கௌண்ட் ஹோல்டருக்கு கண்டிப்பாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த பாலிசிக்கு 20 ரூபாய் ப்ரீமியம் அமௌண்ட் கட் பண்ணுறதுனால ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசி ரினியூவல் ஆகும். அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. இந்த பாலிசியை வாங்குவதற்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 18 வயதுலேருந்து 70 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து 20 ரூபாய் கட் பண்ணுவாங்க. ஒரு நபர் ஒரே ஒரு பாலிசியை தான் இந்த ஸ்கீமில் எடுக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசியை இந்த ஸ்கீமில் வாங்க முடியாது. இந்த பாலிசியினுடைய கவரிங் பீரியடாக 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் மே மாதம் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து 20 ரூபாய் கட் பண்ணுவாங்க இந்த பாலிசிக்கான ரினியூவல் அமௌண்ட்டாக. அடுத்து இந்த பாலிசி 1 ஜூன்லேருந்து 31 மே வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ரினியூவல் ஆகும். அடுத்து வெயிட்டிங் பீரியட், இந்த பாலிசியில் எந்த விதமான வெயிட்டிங் பீரியடும் இல்லை. இன்றைக்கி இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் நாளைக்கே அக்கௌண்ட் ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினி இந்த பாலிசியின் மூலமாக 2 லட்சம் ரூபாயை பெறலாம். இந்த பாலிசியை நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டாமல் விட்டாலே இந்த பாலிசி ரினியூவல் ஆகாது. மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 20 ரூபாய் செலுத்தி எப்போ வேணாலும் இந்த பாலிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை உங்களுடைய 70 வயது வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். 70 வயதுக்கு அப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ், பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. டெத் பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில் வழங்குறாங்க. என்னென்ன டிசபிலிட்டிஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்டை வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சிடென்ட் மூலமாக 2 கண்கள் 2 கைகள் 2 கால்கள் இழந்தாலோ இந்த பாலிசியின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணலாம். அதுவே 1 கண் 1 கை 1 கால் ஆக்சிடென்ட் மூலமாக இழந்தாங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். எந்தெந்த விதமான இறப்புகளை இந்த பாலிசியில் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எனி வெஹிக்கிள் ஆக்சிடென்ட், அதாவது ரோடு ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை இந்த பாலிசி மூலமாக கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் எர்த்குவேக், ஃப்ளோடு, பூகம்பம், மழை வெள்ளம், இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டில் இறந்தாலும் இந்த பாலிசியில் கிளைம் பண்ணலாம். எனி அதர் ஆக்சிடென்ட் லைக் ஸ்னேக் பைட், ஃபாலிங் ஃப்ரம் ட்ரீ, அதாவது பாம்பு கடித்து இறந்தாலோ இல்லை மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்தாலும் அந்த கண்டிஷன்லையும் இந்த பாலிசிக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்கலாம். இந்திய குடிமக்கள் மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐஸ், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியனும் இந்த பாலிசியை வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த மத்திய அரசினுடைய 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் இந்த பாலிசியை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.